மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ஏபிசி ஆர் 2i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் மைனஸ் ஐ வெக்டர் சாரி ஐ வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர் அண்ட் 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர் எக்ஸ்பெக்டலி ப்ரூவ் தட் தி ட்ரையாங்குலர்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர். கம்பல்சரி கேட்பான் சார், ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர், ஈக்குவல் ட்ரையாங்குலர், ஐசோலேட் ட்ரையாங்குலர் இந்த மாதிரி கொஸ்டின் கட்டாயம் வரும். இதில் கேள்வி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர், மூணு வெர்டிசஸ் கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் உள்ளது ஓஏ வெக்டர், அடுத்தது ஓபி வெக்டர், அடுத்தது ஓசி வெக்டர். ஃபர்ஸ்ட் உள்ளது ஓஏ வெக்டர் 2i மைனஸ் 3 மைனஸ் ஜே பிளஸ் கே, அடுத்த ஓபிங்கிறது ஐ வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர், ஓசிங்கிறது 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். அப்போ மூணு வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஏபி வெக்டர் கொடுத்துருக்கேன், ஓபி மைனஸ் ஓஏ செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுறேன். அதிலிருந்து ஏபி வெக்டர் கொடுக்கும் மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர் வருது. அதோடய மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ்னாலே தெரியும், ஸ்கொயர் ரூட்டாக ஐ ஸ்கொயர்டு பிளஸ் ஜே ஸ்கொயர்டு பிளஸ் கே ஸ்கொயர்டு, அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர்டு பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர்டு மைனஸ் 6 ஸ்கொயர்டு. நம்ம ஸ்கொயர் எடுத்தால் 1 பிளஸ் 4 பிளஸ் 36 வரும், அப்போ ரூட் ஆஃப் 41. அப்போ ரூட் ஆஃப் 41 வரணும்னா முதல்ல மாடுலஸ் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் போட்டு 41 வரும் ஃபர்ஸ்ட் ஒன் நிமிஷேஜ். அப்போ ஏபி நிமிஷேஜ், அடுத்து பிசி கம்பிடுறேன், பிசி போட்டு ஓசி மைனஸ் ஓபி, ஓசி மைனஸ் ஓபி. அப்போ ஓசி என்ன, 3i மைனஸ் 4j மைனஸ் 4k வெக்டர் மைனஸ் ஐ வெக்டர் 3j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணேன், கோஎஃபிஷியன்ட் ஐ வேல்யூ மட்டும் கலெக்ட் பண்ணா பிசி கூட்டு 2i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் வருது. அதுக்கு மாடுலஸ் எடுத்து மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் கூட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே ஸ்கொயர். அப்போ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4 + 1 + 1 அப்போ ரூட் 6 வருது. அப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் கூட்டினா ரூட் கேன்சல் ஆகி 6 வந்துடும். ஏற்கனவே ஏபி வெக்டர் கிடைச்சாச்சு, அடுத்து பிசி வெக்டர் கிடைச்சாச்சு, அடுத்து ஏசி வெக்டர் கிடைச்சிக்க. ஏசி வெக்டர்ங்கிறது ஓசி மைனஸ் ஏ ஓஏ, ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அப்போ ஓசிங்கிறது என்ன பண்ணுன்னா 3i மைனஸ் 4j மைனஸ் 4k வெக்டர் மைனஸ் 2i மைனஸ் ஜே பிளஸ் கே வெக்டர். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணு. அப்போ ஏசி வெக்டர் கூட்டு ஐ வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர். அதுக்கு மாடுலஸ் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் கூட்டு ஸோ அகைன் ஸ்கொயர் எடுத்தேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 1 + 9 + 25 வரும், அப்போ ரூட் 35 வரும், அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடு. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டால் ரூட் ஃபுல்லாக கேன்சல். அப்போ ஏபி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சேன், அதுக்கு ஸ்கொயர் எடுத்துட்டேன், மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் கண்டுபிடிச்சேன், அதுக்கு ஸ்கொயர் எடுத்துறேன், மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் கண்டுபிடிச்சேன், அதுக்கு ஸ்கொயர் எடுத்துறேன் ஏசி வெக்டர். அப்படி ஸ்கொயர் வெக்டர் எடுத்த பிறகு இப்போ கம்பேர் பண்ணணும், எதையாவது ரெண்டு ஆட் பண்ணால் மூணாவது ஈக்குவலாக வருதா. அப்போ நான் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறப்ப பித்தாகரஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்படி வர்றப்ப அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட முக்கியமான கான்செப்ட் ஸ்கொயர் ரூட் கட்டாயம் எடுத்துடணும், எதை ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக வந்து பார்க்குறேன். இங்கே 35 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணது ஆன்சர் மட்டும் எடுத்துறேன். 6 + 35 ரெண்டையும் ஆட் பண்ணால் 41. 41ங்கிறது எனக்கு ஏபி வெக்டருடைய வேல்யூ, ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ வந்து என்ன வந்து பித்தாகரஸ் தேற்றம் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த கிவன் வெக்டர்ஸ் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுங்கள் சார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தா மூணு வெக்டர் கொடுப்பான், ஏபி வெக்டர் கண்டுபிடி, பிசி வெக்டர் கண்டுபிடி, சிஏ வெக்டர் கண்டுபிடி, எல்லாத்துக்கும் மாடுலஸ் கண்டுபிடி, அதுக்கு ஸ்கொயர் வெக்டர் எடுத்துரு, அதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டு சைடு ஆட் பண்ணால் இன்னொரு இதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருந்தால் இந்த கிவன் வெக்டர்ஸ் ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் முடிச்சுங்க. தேங்க்யூ.